ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான அப்ளிகேஷன். என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மேக்கும், க்ளீன் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய மேக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து அடிக்கடி வந்து ஃபுல்லுண்டு வராது. அதே போல் வந்து உங்களுடைய மொபைல் வந்து ரொம்பவே ஸ்லோவாக ஆகாது. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு அனைத்தும் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆன்லைக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துப்பேன். அதனோட அப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மறக்கும் வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் லைக் பண்ணி இல்லாட்டி லைக் பண்ணிக்கொடுங்க. இந்த அப்ளிகேஷனோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்துப்பேன். அதனோட அப்போ டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோக்கு மேலேயும் டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மறக்க வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லோடிங் ஆகும். அது லோடிங் ஆகி முடிய காட்டி வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து அனைத்து டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ ரன்னிங்கில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்குது, 28 அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் செலக்ட் பண்ணலாம். ஆல் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அண்ட் டிகிட் சென்டரில் அதை வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டாப் ஆயிரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடக்கூடியது வந்து ஸ்டாப் ஆயிரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ரேம், அதே போல் வந்து பேட்டரி, ஸோ இந்த மாதிரி அனைத்தையும் வந்து கொடுத்துப்பாங்க. அது அனைத்தையும் வந்து அப்ளேட் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளேஸ் பண்ணணும் பண்ணிக்கொடலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகாது. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் வந்து ஸ்லோவாகாது. ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு கொள்ளக்கூடியமைக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல தகவல் நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன்.